Mr. Viswanath, Kalyanam ellam eppadi amogamana nadandhu vandha? Vaanga vaanga ukkaranga Lakshman. Amma ukkaranga. வாழ்த்தும் தந்தி எட்டாம் நம்பர் அடிச்சனே வந்து சேர்ந்ததா? இருந்ததே வந்ததே ஒரே தந்தி தானே. ஆமா, நீங்க தான் யாருக்குமே சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிட்டீங்களே. நான் எதிர் வீட்டுக்காரன், என்ன அவாய்ட் பண்ண முடியல. மிஸ்டர் விஸ்வநாத், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். மின்சாரத்தால வீட்டுல 10 விளக்கு எரியலாம், ஆனா சம்சாரத்தால குத்து விளக்கு ஏத்தி வைக்கிறோமே அதுதான் குல விளக்கு, அதுதான் குடும்ப விளக்கு, ஒளி விளக்கு, அணையா விளக்கு. லலித், மற்றது நீ விளக்கு. நான் என்னத்தங்க விளக்குறது? எல்லாத்தையும் தான் நீங்க விளக்கிட்டீங்களே. வக்கீல் சாருன்னா அவர் சம்சாரத்துக்கிட்ட நம்ம யாருன்னு அறிமுகப்படுத்தி வைக்கல. I am sorry, I am extremely sorry. விஜய் சாதா மிஸ்டர் லட்சுமணன் எடுத்த வீட்டில் இருக்கார், என்னுடைய நெருங்கிய நண்பர், எல்ஐசியில ஏஜென்டா இருக்காரு. எல்ஐசி லட்சுமணன் சொன்னா தான் எல்லாருக்குமே அவர் தெரியும். வணக்கம். வணக்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? இது எங்களுடைய ஆயுள் பாதுகாப்பு அடையாள சின்னம். ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்து வணக்கம்னு சொல்லுவேன், ஆனா நடுவுல விளக்கறது அணைஞ்சிடுமே. அதனால ஓ நான் மறந்தே போயிட்டேன். விஜய், இவங்கதான் மிஸ்டர் லலித் லட்சுமணன், இவரோட சம்சாரம். சம்சாரம் மட்டும் இல்லம்மா, சம்சாரம்னு தமிழ்ல ஒரு பத்திரிக்கை வருதே, அதோட ஆசிரியே நான் தான். அம்மா விஜி, நம்ம வக்கீல் சார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒன்னு சொல்றேன், கணவன் சில நேரங்கள்ல காரமா இருந்தாலும் மனைவி குணமா இருந்தா தான் வாழ்க்கை மனமா இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா குணம் மனம் காரம் நிறைஞ்சதுதான் குடும்பம். குறிப்பா சொன்னா இந்த பட்டணம் பொடி மாதிரி. வக்கீல் சார், நீங்க தனிக்கட்டையா இருக்கிறப்ப தப்பிச்சிட்டீங்க, இப்ப ஜோடி சேர்ந்து போச்சு. கண்டிப்பா எங்கிட்ட நீங்க குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய்க்காவது பாலிசி எடுக்கணும். என்னங்க நீங்க இப்பதான் அவங்க இல்லற வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ள என்ன அவசரம் எல்ஐசி பாலிசி? அசலு தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்ப பாதுகாப்போடு ஆரம்பிக்கணும். படிப்பின் ஆரம்பம் ஏபிசி, வாழ்க்கை பாதுகாப்பின் ஆரம்பம் எல்ஐசி. ஓ ஐ சி, அதனால நான் ஒரு பாலிசி எடுத்தா போச்சு அடுத்து வாரம். அவன் எங்க உங்க டாக்டர் யமுனாவை காணும்? அவன் இங்க இருந்திருந்தா தான் எங்களுக்கு முன்னாடி ஓடி வந்திருப்பாளே. வழக்கம் போல வாரத்துல பாதி நாள் வானத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே வாந்தியும் மயக்கமா வருதுங்க. நான் வருஷா வருஷம் வந்துகிட்டே இருக்கேன். அது இல்லைங்க, நம்ம இந்த ஏர பிளேன்ல உக்காந்துக்கிட்டு இருக்கோம்ல, அது இந்த தொட்டில் ராட்ல சுத்துற மாதிரி இருக்குதுங்க. அது முத வாட்டி வரி இல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். ஏங்க நம்ம வெங்கூர் தானே போறோம். ஆமா, நாங்க என்ன அரக்கோணம் வரல? அரக்கோணம் அடியில் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம மேல பறந்துகிட்டு இருக்கோம்ல. ரொம்ப ஏன் கண்ணு, ஒரு தமிழரை தாளிக்க மோடு கிடைக்குமா? ஏரோப்ளேன்ல என்ன கேக்குறதுலயே இல்ல. என்னடியே என்னடியே, ஐயோ தடபுடல் தாமோதரன். ஆமா, பேர்ல தான் தடபுடல், ஒரு பிரீமியம் கூட கட்டுறது இல்ல. இது தீந்த கேஸ். எப்ப பார்த்தா இந்த ஃபைல் நிறைய பறக்கி வச்சுட்டு வந்திருந்த, என்ன காரியம் நடக்கும்? என்ன காரியம் நடக்கணும்? நல்ல காரியம் நடக்கணும். பாருங்க, வேகமா வயசாயிட்டு வருது, அது தெரியுதுல்ல. லலி, உனக்கு வயசாயிட்டுதான் நீ நினைக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு நீ எப்படி தெரியல தெரியுமா? எப்பவுமே 16 வயசு பருவ பெண்ணா காட்சி அடிக்கிற. கன்றாவி, நான் எனக்கு வயசாயிட்டு வரதையா சொன்னேன்? எனக்கா? உங்களுக்கு தான் ஆகுது 2.5 கழ். ஏன் நிறுத்திட்ட? தைரியமா சொல்லு, 2.5 கழுத வயசு எனக்கு ஆகுதுன்னு. சரி சரி, நான் இப்ப நம்ம வயசை பத்தி பேச வரல, நம்ம புத்திரி யமுனாவுக்கு கல்யாண வயசாயிடுச்சு, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடாம கல்லூரி மகன் ஆட்ட உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. சரி, இப்பவே யமுனா கிட்ட போய் மாப்பிள்ளைக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை தேடுவோம். மாப்பிள்ளை பத்தி அவளை கேட்கணுமா? கேட்டே தீரண்டி, காலம் அப்படி. மூஞ்சப்ப மூஞ்ச சுருட்டு முடி திருட்டு மொழி, மனசுல பெரிய பர்சனாலிட்டி நினைப்போ. மது, இந்த ஸ்வீட் ஸ்மைல் தான் என்ன உங்ககிட்ட சரண்டர் ஆக்கிடுச்சு. உங்க முகம் குழந்தை மாதிரி இருக்கு, உங்க அழகான கண்ணம். அவங்கள்ட்ட போக மரியாதை. அப்பா அம்மா. ஆமாம்மா, நாங்கதான் அப்பாவும் அம்மா. தெரியுதா, நீங்க எப்ப 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 வந்தீங்கன்னு கேக்குறியா? இந்த திருட்டு மொழி சுருட்ட முடின்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்பவே நாங்க வந்துட்டோம். அது வந்து அது அப்படிதான் இருக்கும், இந்த வயசை தாண்டிதானே நாங்கள வந்திருக்கோம். யாருக்கிட்ட எதை பத்தி பேசணுங்கிறதே இல்லை. என்ன இதெல்லாம்? அது வந்துமா, அது வந்து புரியுது. எதிர் வீட்டு வக்கீல் கிட்ட ஜூனியரா வேலை பாக்குற மதுவே நீ காதலிக்கிற, அதனாலதான் நீ அடிக்கடி எதிர் வீட்டுக்கு போற. உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? இதுல எங்களுக்கு என்ன ஆட்சேபணம்?
பையனை பார்த்தா லட்சணமா இருக்கிறான், நல்லா படிச்சவன், பெரிய வக்கீல் கிட்ட ஜூனியரா இருக்கான். அப்புறம் என்ன யமுனா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். மொத்தத்துல என் பொண்ணு என்ன மாதிரி இல்ல. என்ன சொல்ற நீ? நல்ல மாப்பிள்ளையா தேடிக்கிட்டான்னு சொல்றேன். என்ன பத்தி நீ ஏதோ பொடி வச்சு பேசுற நீ? ஐயோ, இனிமே அதை பத்தி சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? கல்யாண வயசுல பொண்ணை வச்சுக்கிட்டு வாங்க. அம்மா என்னம்மா என்ன சதுரமா போட்டு வாங்க. புடி புடி முக்கியமான ஒரு வேலை முடிஞ்சது. வித் அவுட் புரோக்கர் மேரேஜ் கன்ஃபார்ம். ஆமா, டெய்லி நைட் 12 மணிக்கு கூட அவனுக்கு பொண்ணுங்க கிட்ட இருந்து போன் வரும். அதே ஹஸ்பண்ட் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாரு. அவளுக்கு கோவம் வந்துருச்சு. பின்ன அவர் பேர்ல கெட்டிடும். அது மட்டுமா, ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி கடைசியில கை விட்டுட்டா. அந்த பொண்ணு கோர்ட்ல என் வீட்டுக்காரிட்ட போய் ஓன அழுதுருக்கா. எஸ் இதெல்லாம் என் வீட்டுக்கா கொஞ்சம் கூட பிடிக்கல. உடனே அவனை வெளியே போக சொன்னாரு. நீங்களே சொல்லுங்க, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கேரக்டர் சரியில்லைன்னா எப்படி? ஐயோ, ஒழுங்கு இல்லாதவன ஒரு நாள் நான் என் மாப்பிள்ளைய ஏத்துக்க மாட்டேன். அப்புறம் கல்யாணம் ஆன 6ஆம் மாசமே என் பொண்ணு அம்மா விட்டுட்டு போயிடுவானே. நல்ல வேலைங்க, சரியான நேரத்துல வந்து இந்த செய்தி சொன்னீங்க. இல்லன்னா நாங்க ரெண்டு பேரும் ஏமாந்து யமுனாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருப்போம். முருகா மாடி விஜய், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அவசரப்பட்டு எங்கப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இவர் அவசரப்பட இருந்தாரு. நல்லதால நீ வந்து உண்மையை சொன்ன. உடனே யமுனா கிட்ட சொல்லி அவ காதல தலைவலுக்க சொல்றேன். நல்லதுமா எங்க மக கல்யாணத்துக்கு நாங்களே போல, நீ என்ன போன? எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடா? நீங்க நடக்க கல்யாணம் நடக்கிற இடமா போய் பாலிசிக்கு ஆள் பிடிக்க சொன்னீங்க. யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு நினைச்சு உள்ள போனேன். யமுனா கல்யாணம் அப்புறம் தாங்க தெரியும். யமுனா கல்யாணம் தெரிஞ்சது இல்ல, உடனே டெலிபோன்ல மெசேஜ் கொடுக்க வேண்டியதானே. யார கேட்டு அச்சட போட்டேன், யார கேட்டு ஆசீர்வாதம் பண்ணேன். போது நிறுத்துங்க, அவரை போட்டு ஏறிக்கிறீங்க. நம்ம பெத்த கழுத வீட்டை விட்டு வெளியில போய் நம்மளை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுல மத்தவங்களை நொந்துக்கிறதுல என்ன லாபம்? அந்த பய மது அவளோட கொடுத்து நடத்திட்டு ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் ஒரு நாளைக்கு சொல்லாம கொள்ளாம ஓட போறான். அப்புறம் நம்ம கால வந்து விழ போறா. அவ மட்டும் என் கால வந்து விழட்டும். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன் என்ன கேக்குற? சின்ன பொண்ணாச்சே, மன்னிச்சு விட்டுடுவேன். உங்களை சேர்த்து வெளியே அனுப்பிடுவேன். ஜாக்கிரத. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு காட்சி பாக்குறதுக்காகத்தான் இந்த வீட்டுல நடந்த எல்லா விஷயங்களையும் யாருக்குமே தெரியாம, என் மனைவிக்கு கூட தெரியாம, என் மனசுக்குள்ளேயே போட்டு மூடி வச்சிருந்தேன். ஒரு பொண்ணோட முகத்துல சேர்த்து அள்ளி வீசுறது சுலபம், அவளுக்கு ஏற்படுற களங்கத்தை துடைக்கிறதான் கஷ்டம். என் மாப்பிள்ள வம்புல மாட்டிட்டானே, என் டாக்டர் ஓன் அழுது. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். உட்காருங்க. மாட்டிட்டது உங்க மாப்பிள்ள இல்ல, வேற யாரு? யாரா இருந்தாங்க? தப்பு செஞ்சவங்களை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்தாச்சு. இனிமே உங்க மருமக எங்கிட்ட ஜூனியரா. ரொம்ப சந்தோஷம் சார். அப்பா இப்பதான் நிம்மதியாச்சு. ஏமா விஜய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு என்ன? கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. இப்போ உடம்பு மனசு ரெண்டுமே சரியாயிடுச்சு. விஜய்கா என்னடா இது? கல்யாணமா இத்தனை நாளாச்சே, நம்ம வயசுல ஒரு புழு பூச்சியை காணுமேன்னு. உங்களுக்கு மட்டும் என்ன, எந்த பொண்ணுக்குமே ஒரு ஏக்க இருக்கதான் செய்யும். அந்த விஷயத்துல என் மக யமுனா கெட்டிக்காரி, தாலி கட்டின மறு வருஷமே தாலாட்டு பாடிட்டா. வக்கீல் சார், காலாகாலத்துல நீங்களும் ஒரு லல்லபி பாடணும், அதை நாங்க எல்லாருமே கேட்கணும். அதுக்குள்ள நான் தாத்தா வாய்த்தேன், நீங்க அப்பாவே ஆகல. உங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம், வக்கீல் சார் அப்படிய எதுலயுமே கொஞ்சம் நிதானமா நடந்துக்கணுங்கிறது அவருடைய பாலிசி. பாலிசியா? பாலிசி ஒண்ணு எனக்கு கவனம் வந்துருச்சு சார். அந்த 2 லட்சம் ரூபாய் பாலிசி என்னாச்சு சார்? அடுத்த வாரம் பார்ப்போம். சாரி, சொத்தமா சொன்ன நான் இன்னைக்கே எடுத்துக்கிறேன். நீங்க தான் சொல்லிருக்கீங்களே. என்ன? படிப்பின் ஆரம்பம் ABC, வாழ்க்கை பாதுகாப்பின் ஆரம்பம் LIC. ஓ,